வணக்கம். ஜென்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பரவண மீனாட்சி சீரியலோட 28 செப்டம்பருக்கான எபிசோட். இந்த வீட்டில் எல்லாருமே பேயை பார்த்துருக்கீங்க, நான் மட்டும்தான் இன்னும் பேயை பார்க்கல அப்படின்னு முத்தலகு சொன்னதுனால அதை பற்றி சரவணனும் சங்கரபாண்டியும் சக்திவேலும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த பேயை, இந்த முத்தலகு வந்து நம்ப வைக்கணும், இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நம்ப வைக்கணும், அப்போ தான் அவளுக்கு எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சக்திவேலும் சங்கரபாண்டியும் சொல்கிறாங்க, சரி யாராவது வந்து நம்ம பேயை நிஜமாக கொண்டு வர முடியாது, அதனால் யாராவது வந்து பேய் வேஷம் போட்டுட்டு வந்து தான் அவளை பயமுறுத்தணும், அப்போ தான் முத்தலகு நம்புவா, நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து அதுக்கு வந்து சரவணன் சொல்கிறாரு, சக்திவேல் தான் அதுக்கு கரெக்டான ஆள், பேய் முகமுடியை போட்டு வந்து நீ இன்றைக்கி நைட்டு வந்து முத்தலகம் வந்து பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சக்திவேல் ரொம்ப பயந்துக்கிட்டே, சரி ஓகே நானே அதை பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் பேய் முகமுடியை போட்டுட்டு அவரோட ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் அங்கே சத்யா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சத்யா சத்யான்னு சொல்லி அவர் வேறு குரலை மாற்றி கூப்பிட்றாரு. அதை கேட்டு வந்து சத்யா வந்து ரொம்ப பயந்துடுறாங்க, சத்யா மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சக்திவேல் வந்து, இல்லை சத்யா இது நான் தான், பேயெல்லாம் கிடையாது, நான் தான் வந்து முத்தலகை பயமுறுத்துறதுக்காக இது மாதிரி வேஷம் போட்டிருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சரவணனும் வந்துடுறாரு, நீ பண்ணது கரெக்டு தான், நீ கரெக்டாக தான் நடிக்கிறப்பார், சத்யாவே பயந்துட்டா, போ முத்தலகு வந்து அங்கே ரூமில் தான் இருப்பான், நீ போய் அவளை எப்படியாவது பயமுறுத்திடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து சக்திவேலும் ரொம்ப பயந்துக்கிட்டே போகிறாரு. அங்கே போனால் முத்தலகு வந்து சங்கரபாண்டி காலில் சுளுக்கு இருக்குன்னு சொல்லி சுளுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இவரும் சத்யாவையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்காரு, சக்திவேல் எனக்கு பயமாக இருக்குது நீயும் கூடவா அப்படின்னு சொல்லி சத்யாவையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து ரெண்டு பேரும் எப்படி போய் பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சங்கரபாண்டி வந்து சைகையிலே சொல்கிறாரு, போ ரூம்குள்ளே போயிரு அப்படின்னு சொல்லி சைகையிலே அவருக்கு காமிக்கிறாரு. உடனே வந்து இவர் வந்து முத்தலகோட ரூம்குள்ளே போய் பின்னாடி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ வந்து சங்கரபாண்டி இவளை எப்படியாவது உள்ளே போக வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து குளிக்கணும், நீ டவல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புறாங்க. அப்போ முத்தலகம் போய் வந்து டவலை எடுக்கிறாங்க. ஆனால் வந்து சங்கரபாண்டி பயம்படுத்தலான்னு வெளில வர்றாங்க, ஆனால் கபோர்டோட கதவுல அவங்க அடிபட்டு திருப்பி வந்துடுறாரு. முத்தலகம் வந்து வெளில வந்தோடனே டவலை சங்கரபாண்டிகிட்ட கொடுக்குறாங்க. சங்கரபாணி வந்து உள்ள யாருமே இல்லையா, நீ எதுவும் பயப்பில்லையா, பேயெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்தலகம் ஒன்றுமே புரியல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு முத்தலகு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக முத்தலகுக்கு பின்னாடி வந்து சக்திவேல் வந்து முத்தலகு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு குரலை மாற்றி கூப்பிட்டு பேய் மாதிரி அவர் பயமுறுத்துறாரு. திரும்பி பார்த்து இவங்க ரொம்ப பயந்து போய் மயங்கி விழுந்துடுறாங்க முத்தலகு. அதுக்கப்புறம் சக்திவேல் போயிடறாரு. கொஞ்ச நேரத்தில் முத்தலகுக்கு வந்து அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. அவங்க நார்மல் ஆகிட்டு இருந்துச்சோன்னே, ஐயோ நான் பேயை பார்த்தேன் நீங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டியை கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் நானும் தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவரும் கூடவே சேர்ந்து ஆக்டிங் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா அவர் குளிக்க போயிடறாரு. திருப்பியும் வந்து சக்திவேல் வந்து என்ன சொல்கிறாரு, நான் அப்பாரு திருப்பியும் பேயை, நான் பேயின்னு நினச்சா அந்த பேயே பயந்துருச்சு பாரு, நான் திருப்பி போய் அதை ஒரு தடவை பயம்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சத்யாட சொல்லிவிட்டு வந்து முத்தலகு வந்து பயம்படுத்த வர்றாரு. அவர் அப்போ வரும்போது கரெக்டாக முத்தலகு உடம்புல ஆவி வந்துடுது, நீ யார், நீ என்னையவே பயம்படுத்த வந்தியா அப்படின்னு சொல்லி சக்திவேலை பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிடறாங்க. சக்திவேல் வந்து கீழே விழுந்துடுறாரு. முத்தலகம் பாப்புக்குட்டியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்தலகு வந்து, நீ என்ன படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் படிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன், யார் உனக்கு ஃபோனில் தான் நீ படிச்சுட்டு இருக்கியா, அந்த பக்கம் உனக்கு யார் கிளாஸ் எடுக்கிறது, ரேண்டியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லவ் மேட்டரை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து மாமாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பிரச்சனையாகும், அதெல்லாம் வேண்டாம் நீ பேசாமல் வந்து அவனை லவ் பண்ணுறத மறந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த வீட்டிலேருந்து மீனாட்சி ஒருத்தி வந்திருக்கா, அதனாலே நம்ம வீட்டில் பல பிரச்சனைகள் வந்திருக்கு, இன்னும் அவனை வேற கூட்டிகிட்டு வந்து நீ ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு பண்ண போறியா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பாப்புக்குட்டி அதெல்லாம் கேட்காம, இல்லை இல்லை அவர் வந்து எல்லா பிரச்சனைகள் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சமாளித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்தலகு உடம்புல ஆவி வந்துடுது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா ஆம்பளைங்களுமே ஃபஸ்ட்டு நல்லா தாண்டி பேசுவாங்க, நீ வந்து அதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க உடம்புல ஆவி வந்ததை பார்த்து பாப்புக்குட்டி வந்து ரொம்ப பயந்து போயிடறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. நன்றி, வணக்கம்.